ஹாய் சில்ட்ரன், அஸ்லாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு தார் சலாம் கேடிஎன்எல் சேனல். இப்போ நாம் இந்த கிளாஸில் வந்து 600 மேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். 600 மேக்ஸில் வந்து எண்கள் லெசன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த 600 மேக்ஸில் வந்து மொத்தம் எத்தனை லெசன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 லெசன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 6 லெசனையும் வந்து நம்ம 1 by 1 நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் எண்கள், நெக்ஸ்ட்டு இயற்கணிதம், நெக்ஸ்ட்டு வந்து விகிதம் மற்றும் விகித சமம், நெக்ஸ்ட்டு வடிவியல், நெக்ஸ்ட்டு புள்ளியியல், இந்த லாஸ்ட் ஒன் வந்து தகவல் செயலாக்கம். இந்த 6 லெசனையும் பற்றி நாம் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்லாம் பற்றி எண்கள் லெசன் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் ரீகால் பண்ணிவிட்டு நம்ம லெசன் பிளக்க போகலாம், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்கள். எண்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தொடரி மற்றும் முன்னியை நினைவுகூறுதல். தொடரி அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா ஓர் எண்ணுடன் ஓர் எண்ணிற்கு அடுத்து வருவது, அடுத்து வரக்கூடிய எண் வந்து தொடரின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், 100 ஆட் பண்ணால் 101, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து முன்னி ஓர் எண்ணோட அதற்கு முந்தைய எண்ணை குறிப்பது வந்து நம்ம முன்னின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 100 வந்து 1 வந்து நம்ம லெஸ் பண்ணுறோம், 1 வந்து நம்ம சப்ராக்ஷன் பண்ணுறோம், பண்ணும்போது வந்து நமக்கு வந்து 99 கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து முன்னி, ஓகேங்களா? இப்போ வந்து நாம் வந்து அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய எண், சிறிய எண், அது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ தொடரி முன்னி இது எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியும். நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸில் நம்ம படிச்சிருப்போம் ப்ரைமரியில். ஸோ இப்போ அப்பர் ப்ரைமரி வந்தாச்சு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய எண்களின் உருவாக்கம். பெரிய எண் வந்து நம்ம எப்படி உருவாக்கணும், ஒரு எண் இருக்குன்னமுன்னா அதில் வந்து மிகப்பெரிய எண், மிகச்சிறிய எண் எப்படி உருவாக்கலாங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஓரிலக்க எண், ஓரிலக்க எண்ணில் மிகப்பெரிய எண் உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஓரிலக்க எண் மிகப்பெரிய எண் பார்த்திங்கன்னா 9. சரி, ஈரிலக்க எண்ணில் மிகச்சிறிய எண் பார்த்திங்கன்னா என்ன வரும்? 2 இலக்கங்கள் கொண்ட மிகச்சிறிய எண், இருக்கிறதுலே மிகச்சிறிய எண் பார்த்திங்கன்னா 10 தான். ஸோ அதை மாதிரி ஈரிலக்க எண்களில் மிகப்பெரிய எண் பார்த்திங்கன்னா 99. அதே மாதிரி 3 இலக்க எண்களில் மிகச்சிறிய எண் பார்த்திங்கன்னா 100. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 இலக்க எண்களில் மிகப்பெரிய எண் 999. அடுத்து 4 இலக்க எண்களில் மிகச்சிறிய எண் பார்த்திங்கன்னா 1000. அடுத்து பார்த்திங்கன்னா 4 இலக்க எண்களில் மிகப்பெரிய எண் பார்த்திங்கன்னா 9999. இங்கே பார்த்திங்கன்னா 5 இலக்க எண்களில் மிகச்சிறிய எண் பார்த்திங்கன்னா 10000 வரும். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து தெளிவாக தெரியும். ஸோ இது எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா நம்ம சம்ஸ் போட்டு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இந்த எல்லா சம்ஸையும் வந்து கொஞ்சம் வந்து தெரியாதவங்க கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணிக்கிடுங்க. பாருங்கள், ஒரு இலக்க எண்ணில் மிகப்பெரிய எண் வந்து 9, அடுத்து 99, அடுத்து 999, அடுத்து 9999, அடுத்து 10, 100, 1000, 10000, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நாம் இப்போ பார்த்துட்டோம். உங்கள் நோட்டில் என்ன செய்யலாம், அப்படியே வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் வர்றதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், ஓகேங்களாம்மா? அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இப்போ மிகப்பெரிய எண், மிகச்சிறிய எண் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு எண் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அது எத்தனை இலக்க எண் பார்த்திங்கன்னா 1 போட்டு 0000 எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இந்த எண்ணை வந்து நீங்கள் எப்படி வந்து ரீட் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டிஜிட் வைஸாக சொல்லித்தரப்போகிறோம். அதாவது இலக்கங்கள், எத்தனை இலக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நாம் சொல்ல போகிறோம். எண்களின் வலது ஓரத்தில் இருந்து நாம் வந்து இலக்கங்கள் ஸ்டார்ட் ஆகும். அதாவது 1, 10, 100, 1000, 10,000, 100,000, 10,000,000, 10,000,000,000, 10,000,000,000, 10,000,000,000, 10,000,000,000, 10,000,000,000,000, 10,00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 0
தௌசண்ட், 10,000, லேக், 10 லேக், இப்படி என்ன செய்யும், நம்மளுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். இதை நாம் என்ன செய்கிறோம்னா, ஒரு எண் இருக்கணும்னா அந்த எண்ணு கீழே நாம் என்ன செய்யணும், முதோ வந்து அந்த டிஜிட்ஸை வந்து நம்ம வந்து எழுதி பழகணும், சரிங்களா? அதுதான் வந்து இடமதிப்பு. ஸோ இப்போ இடமதிப்புங்கிறத விளக்கம் வந்து நாம் பார்க்கலாம். இப்போ இடமதிப்பு ஒரு எண் இருக்கணும்னா அதில் இடமதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா, இப்போ இடமதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நாம் என்ன செய்யலாம், இதே இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட எண்ணுக்கே வந்து இடமதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஒரு பாக்ஸ் போட்டுக்கிடுங்க, எண்களின் வலது ஓரத்தில் இருந்து நாம் என்ன செய்ய போகிறோன்னா, 1, 10, 100, 1,000, 10,000, 100,000, 10,00,000, 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 10,00
இப்படி நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு பாக்ஸ் போட்டு நீட்டாக எழுதிக்கிறோம். நீட்டாக எழுதிட்டு அது கீழே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்பர்ஸ் வந்து ரைட் பண்ண போகிறோம். நம்பர்ஸ் ரைட் பண்ணும்போது இப்போ எல்லாத்துலேயும் ஜீரோ ஆட் பண்ணியாச்சு, லாஸ்ட்டு 10 crore கிட்டத்தில் 1 ஆட் பண்ணியிருக்கு. அப்போ இந்த நம்பரை நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக ரீட் பண்ணிடலாம். இப்போ இந்த பாக்ஸில் உள்ள நம்பருக்கு வந்து என்னால் எழுதுக அப்படின்னு சொன்னால் 10 crore நம்ம ஈஸியாக எழுதிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 1.1 பாருங்கள். எக்ஸாம்பிள் வந்து 100,000 எத்தனை ஆயிரங்கள் உள்ளன, 100,000 வந்து எத்தனை ஆயிரங்கள் உள்ளனங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க. அந்த 100,000 எத்தனை ஆயிரங்கள் உள்ளங்கிறது நாம் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கிறது பாருங்கள், இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுட்டு அதே மாதிரி 1, 10, 100, 1,000, 10,000, 100,000, 1,000,000, 10,000,000,000 இப்படி நாம் என்ன செய்யலாம், அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். நமக்கு வந்து 100,000 மட்டும்தான் கேட்டிருக்காங்க, அதனால் 100,000 வரைக்கும் நம்ம பாக்ஸ் போட்டால் போதும். பாக்ஸ் போட்டுட்டு அந்த 100,000 கீழே 1 போட்டோம்னா அதுக்கடுத்து எல்லாமே 0 ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1 கமா 20 அப்புறம் கமா அடுத்து 30, 1,00,000 எத்தனை ஜீரோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 50 வருது. சரி ஓகே, 100,000 எத்தனை ஆயிரங்கள் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு 1,000 இருக்குது, 100,000 மேலே போட்டுக்கிடுறோம், கீழே வந்து 1,000 போட்டுக்கிடுறோம். ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம், மேலே 30 கட் பண்ணிக்கிடுறோம், கீழே 1,000 உள்ள 30 கட் பண்ணிக்கிடணும், பேலன்ஸ் நமக்கு 100 வருது. ஸோ அப்போ ஈஸியாக எழுதிடலாம், 100,000 எத்தனை 1,000 இருக்குது, 100,000. சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய எண்களின் இடமதிப்பு. பெரிய எண்களின் இடமதிப்பு நாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். பெரிய எண்களின் இடமதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நம்பர்ஸ் பாருங்கள், 98, 47, 056. அதுக்கடுத்து ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள், 6, 5, 0, 7, 4, 8, 9. ஓகேங்களா? 98 இங்கே இதை வந்து நம்ம ரீட் பண்ணிக்கலாம். 90 அதாவது 1, 6 கிட்டத்தில் வந்து 1, 5 பக்கத்தில் வந்து 5 tens, 0 பக்கத்தில் 0 100. ஸோ 0 100 வந்து நமக்கு எதுவுமே இருக்காது, ஸோ 0. 7 பக்கத்தில் 7,000, 4 பக்கத்தில் 40,000, 8 பக்கத்தில் 8 lakh, 9 பக்கத்தில் 9 lakh. அப்போ நமக்கு இதை எப்படி நம்ம ரீட் பண்ணலாம், 98 சொல்லுங்கள். இப்போ இதை வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம், 98,48,000. அது எல்லாமே இருக்கும், அதை நம்ம அப்படியே வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த நம்பர் இதே மாதிரி நீட்டாக நீங்கள் எடுத்து எழுதிட்டிங்கன்னா அந்த நம்பரை வந்து உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது எங்களோட மதிப்பை வந்து நம்ம சொல்கிறதுக்கு கொஞ்சம் உதவும் இந்த இடமதிப்பு. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இந்திய எண்முறை, பன்னாட்டு எண்முறை அப்படின்ட்டு ஒரு 2 எண்முறை நம்மளுக்கு கொடுத்துருக்கான். இந்திய எண்முறையில் வந்து நம்ம எப்படி நம்ம சொல்லுவோம், இதையே பன்னாட்டு எண்முறையில் வந்து எண்களை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் தெரியாத பாக்ஸை பாருங்கள். இந்திய எண்முறை அதாவது 1 பக்கத்தில் 1, இங்கே பன்னாட்டு முறையில் 1:1 தான், 10:10. இங்கேயும் பன்னாட்டு முறையில் 10:10. நெக்ஸ்ட் இந்திய எண்முறையில் 100:100 சொல்லிடலாம், பன்னாட்டு முறையில் 100:100 சொல்லிடலாம். அடுத்து இந்திய எண்முறையில் 1,000, பன்னாட்டு முறையில் 1,000 வந்து 1,000 தான் நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய முறையில் 10,000 சொல்கிறோம், ஆனால் பன்னாட்டு முறையில் 100,000 சொல்கிறோம். ஓகேங்களா? அது மட்டும் 10,000 அதாவது 10,000 வந்து அப்படி சொல்கிறோம். 100,000 வந்து என்ன, அதாவது நம்ம ராங்காக சொல்லிட்டோம், அதாவது இந்திய முறையில் 10,000 தான், பன்னாட்டு முறையிலேயும் 10,000 தான். 100,000 இந்திய எண்முறையில் வந்து 1,00,000 சொல்கிறோம், ஆனால் பன்னாட்டு முறையில் என்ன சொல்கிறோம், 100,000 சொல்கிறோம். ஓகேங்களா? நோட் த பாயிண்ட். அதாவது இந்திய எண்முறையில் வந்து 100,000 வந்து 1,00,000 சொல்லிடுறோம், இதையே வந்து இந்த 1,00,000 வந்து பன்னாட்டு முறையில் எப்படி சொல்லுவோம்னா 100,000 சொல்லுவோம். 1,00,000 வந்து 1,00,000 சொல்லலாம், இங்கே வந்து 1,000,000 சொல்லுவாங்க. 1,00,000 வந்து நம்ம அழகாக 10 20 30 போட்டுடலாம், 1,000,000 1,000,000 சொல்லிடலாம். 1,000,000 எத்தனை 0, 60, 1,00,000 எத்தனை 0, 60. ஓகேங்களா? ஸோ வந்து நல்லா லிசன் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா கோடி. கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1, 20, 30. அதாவது கோடிக்கு வந்து 70 வருது, ஆனால் இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், பன்னாட்டு முறையில் 1,000,000 அடுத்து 10,000,000 வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே 10 crore வரும்போது இங்கே 100,000,000. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இங்கே கோடி, இங்கே 100,000, 10 crore அப்படின்ட்டு வரும், இங்கே 1,000,000, 1,000,000 இப்படி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்திய எண்முறைக்கும் பன்னாட்டு எண்முறைக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா?
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்திய எண்முறை பன்னாட்டு எண்முறையை வந்து நாம் ஒரு நம்பர் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், நாம் வந்து ஒரு நம்பர் போட்டு அதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம், நாம் வந்து சொல்லி பழகலாம். இந்திய எண்முறை பன்னாட்டு எண்முறையை நம்ம என்ன செய்யலாம், சொல்லி பழகலாம். சரிங்களா? ஓகேங்களா? ஓகே மேம். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்திய எண்முறை பன்னாட்டு எண்முறையை வந்து நாம் என்ன செய்யலாம், அடுத்தடுத்து வந்து ரீகால் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மெமரிஸ் ஆகும். அடுத்து வந்து எண்களை ஒப்பிடுதல். எண்களை வந்து நாம் ஒப்பிடணும். எண்களை வந்து எப்படி ஒப்பிடுது, சமமில்லாத எண்களை ஒப்பிடுதல். அதாவது எண்களை ஒப்பிடுறதுக்கு வந்து மூன்று குறி பயன்படுது. என்ன குறி? கிரேட்டர் தேன், லெஸ்தர் தேன், ஈக்குவல். ஸோ இந்த மூன்று குறி பயன்படுது. இதை வச்சு நாம் என்ன செய்ய போகலாம், ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எண்களை வரிசைப்படுத்துதல். அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்கோ, அந்த நம்பரை என்ன செய்யலாம், ஏறு வரிசை. ஈஸி தானே ஏறு வரிசை எழுதுறது. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு ஒன் டிஜிட் நம்பர் எழுதிக்கலாம். ஒன் டிஜிட் இருந்துச்சுன்னா ஒன் டிஜிட் எழுதுனா, டூ டிஜிட் இருந்துச்சுன்னா டூ டிஜிட் எழுதுனா, அடுத்து த்ரீ டிஜிட். அதாவது ஏறு வரிசைங்கும் போது வந்து சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணுக்கு போகிறது தான் ஏறு வரிசை. அதாவது ஸ்மால் நம்பர்லேருந்து பிக் நம்பருக்கு போகிறது. ஸோ அப்போ வந்து 50, 36, 28, 500 இதில் வந்து இருக்கிறதுலே வந்து ஸ்மால் நம்பர் எது, 5. அடுத்து அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் என்ன இருக்குது, 28. நெக்ஸ்ட்டு அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் 36. நெக்ஸ்ட்டு அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் 50. ஓகேங்களா? அடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து 100. இதே நம்ம இறங்கு வரிசை எழுதும் போது அப்படியே மேலேருந்து அப்படியே கீழே எழுதிடலாம். 100, 50, 36 அப்படி என்ன செய்யலாம், அப்படியே கீழே வந்து எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையில் பெரிய எண்களின் பயன்பாடு. பெரிய எண்களின் பயன்பாடுனா என்ன அர்த்தம், பெரிய எண்களை வந்து நாம் எப்படி வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்பரை வந்து எப்போதுமே ஆட் பண்ணும்போது இலக்கங்களுக்கு நேராக தான் ஆட் பண்ண எப்போதுமே படிக்கணும். இலக்கங்களுக்கு நேராக நம்ம ஆட் பண்ணாட்டியே வந்து நமக்கு வந்து டோட்டல் மிஸ்டேக் வரும். ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிடணும். சரி, நான் இலக்கங்களுக்கு நேராக நம்ம எப்படி எழுதணும், நம்ம வந்து ஒரு சம்ஸ் கூட்டல் சம்ஸ் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியும், இந்த ஸ்கூட்டல் சம்ஸ் போடும்போது மேலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1, 10, 100, 1000, 10,000 ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டு 1க்கு நேராக அந்த ஒன்ஸை எழுதிடலாம். 10க்கு நேராக 2வது இருக்கதை எழுதிடலாம். ஸோ இப்படி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன செய்யும், ஈஸியாக வந்து உங்களுக்கு டோட்டல் வந்துடும். சரிங்களா? ஓகே. ஸோ இதே மாதிரி நம்ம எப்போதுமே வந்து எழுத படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் 1.6 வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நான் ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு நானே செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு வந்து விலை, மொத்த விலை கேட்டிருக்காங்க. அந்த போட்டாச்சு 7,50,000 போட்டிருக்கு. அடுத்து வந்து எவ்வளோ விற்றுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ விற்றதுன்னு எழுதுகிறோம், 6,25,600. ஸோ வந்து பேலன்ஸ் விற்காதது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. விற்காதது எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும்னா, நாம் என்ன செய்யலாம், உங்கள்கிட்ட 5 பென்சில் இருக்குதுன்னம்னா, நீ எங்கிட்ட 3 பென்சில் இருக்க, பேலன்ஸ் உங்கள்கிட்ட எத்தனை பென்சில் இருக்குது, ஸோ பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோமா, அதுதான் வந்து சப்ராக்ஷன். ஸோ விற்காதது அப்படின்னு கேட்டிருக்காங்க, பேலன்ஸ் இருக்கிறதா சப்ராக்ஷன். ஸோ ரெண்டே சப்ராக்ஷன் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு 1.7 மாத, அதாவது 1.7 பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். மாத விற்பனை எண்ணிக்கை 1,250. நெக்ஸ்ட்டு வந்து 2 ஆண்டுகளில் விற்பனையாகும் என்னது எண்ணிக்கை, அதாவது மொத்த மாத விற்பனை நம்ம கொடுத்துட்டோம், அதுக்கடுத்து வந்து 2 ஆண்டுகளில் விற்பனையாகும் அந்த இதோட எண்ணிக்கைன்னு கேட்டிருக்கான். சரி, ஓகே. ஸோ இதை என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். மொத்த விற்பனை நம்ம எழுதிக்கலாம், 1,250 எழுதிக்கலாம். 1 ஆண்டில் வந்து எவ்வளோ, 1 ஆண்டில் வந்து 1 ஆண்டுனம்னா நமக்கு வந்து எத்தனை, ஃபஸ்ட்டு 12 மாதம்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ 2 ஆண்டுகள்னால் என்னது, 24. அப்போ மாத விற்பனை ஒரு மாதத்துக்கு வந்து எவ்வளோ விற்றுருக்கு அப்படின்னம்னா 1,250. அப்போ வந்து 2 ஆண்டுனம்னா 24 மாதங்கள். அப்போ 24 மாதங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கும்போது வந்து 1,250 × 24 நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 30,000 நம்மளுக்கு கிடச்சிரும். சரிங்களா? இப்போ இந்த அப்போ வந்து 2 வருடங்களில் வந்து நம்ம விற்பனை ஆகிறது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஓகேம்மா. அடுத்து பார்த்திங்கன்னா, எக்ஸசைஸ் இதை வந்து நம்ம வந்து இந்த 2 ஆண்டுகள் சொல்லும்போதே நமக்கு என்ன செய்யும், கன்ஃபியூஸ் ஆகும். அவங்க மாத விற்பனை தான் கொடுத்துருக்காங்க, இங்கே ஆண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா அந்த ஆண்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாதமாக மாற்றணும். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா, எக்ஸசைஸ் 1.8 வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 500 பெண்கள் எவ்வளோ, 10,00,000 கொடுத்துருக்காங்க. 1 பெண் என்ன, ஈக்குவல் டு 10,00,000. ஸோ கொடுத்துருக்கு. மொத்தமாக என்ன செய்யணும் நம்ம, 500 பெண், 1 பெண்ணுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 10,00,000 இருந்தால்